ஹாய், இன்றைக்கி பேஜி டிஆர்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேஜி டிஆர்பியில் இருக்கிற அந்த நேருவோட ஆட்டோபயோகிராஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்கள் மைண்டில் ஈஸியாக ட்ரிக்ஸாக ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான், உங்கள் மைண்ட் பியர் பண்ணிக்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நேருவோட ஆட்டோபயோகிராஃபி, அவரோட ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஆட்டோபயோகிராஃபி 1, கிளிம்பஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி 2, தேர்ட் 1, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதோட ஒர்க்கு அந்த இயர்லாம் கொடுத்துருப்பேன். அவரோட பார்ன் அண்ட் டைட் டேட்லாம் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத் டேட்டும் கொடுத்துருப்பேன், பார்க்கலாம் எங்கள் ஸ்க்ரீனில். ஸோ நோட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக என்ன பார்க்குறோன்னா மகாத்மா காந்தி ஆட்டோபயோகிராஃபியை பற்றி பார்க்குறோம். ஏன்னா நேரு மட்டும்தான் ஆட்டோபயோகிராஃபி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மகாத்மா காந்தி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஆட்டோகிராஃபியும் இருக்காரு. அது பேர் பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரூத் அப்படிங்கிறத ஒரு ஆட்டோகிராஃபி ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இருக்கும். நேருவாக இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஆட்டோபயோகிராஃபியும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து நேரு ஆட்டோபயோகிராஃபி இஸ் கிரேட் புக், அதாவது பார்த்தீங்கன்னா இவரோட நேருவோட ஆட்டோபயோகிராஃபிங்கிறது ஒரு நல்ல ஒரு சிறந்த புத்தகமாக இருக்குங்கிறாங்க, சுயசரிதை அப்படிங்கிறது. ஸோ எங்கே எழுத ஆரம்பிச்சாலும் பார்த்தீங்கன்னா அல்மிரா அப்படிங்கிற ஒரு ஜெயிலில் தான் இவர் எழுதியிருக்காரு. எப்போனா ஜூன் மந்த் 1934, அப்புறம் முடிக்கிறது எப்போனா 1935 முடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எழுதுறது நோக்கம் என்னன்னு சொல்கிறாங்க. ஹி ஆப்ஜெக்ட் சீஃப் ஆப்ஜெக்ட் இன் ரைட்டிங் இட் வாஸ் டு என்கேஜ் ஹிம்செல்ஃப். அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல புத்தகம்லாம் அவர் ஜெயிலில் இருக்கும்போது எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எதனால் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட லாங் சாலிட்யூட், ஜெயிலில் தனிமையை போக்கணும், அது மட்டும் இல்லாமல் பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக ரைட் பண்ணுறாரு. அடுத்து ஒரு சிம்பிளான அடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்வார். நிறையா நியூ ஜென்ரேஷனுக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஹீ ஹிம்செல்ஃப் செட் வில் ரிவ்யூ சம்திங் ஆஃப் த பாஸ்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் மை ஆஃப் தோஸ் நியூ ஜென்ரேஷன் கூட்டிட்டு நான் ஹேவ் எ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு இன்றைக்கி பர்சனல் ஜென்ரேஷனுக்கெலாம், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நியூ இயர் ஜென்ரேஷனுக்குலாம் அந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாஸ்ட் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது நிறைய பேருக்கு. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததாக நேருவோட வாழ்க்கையில் யார் ரொம்ப ப்ராமினென்ட் ரோலாக இருக்காங்க, அதாவது அவங்க ஃபாதரோட மோதிலால் நேரு இருக்கார்ல அவரோட, அதாவது தென் தன்னோட ஃபாதரோட யார் இன்னொருத்தர் பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்கன்னா நேருக்குனா ஃபாதரோட ஃப்ரெண்டு தான் முனிஷி முபாரக் அலி அப்படிங்கிறவர் தான் நேருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவரோட டெண்டர் ஏஜை மோல்டிங் பண்ணுறாரு. அடுத்ததாக நேரு யூரோப்பியன் டூர் போகிறாரு. அங்கே ஃபெர்டினட்டி ப்ரூக்ஸ் அப்படின்னு ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் என்னன்னா இவருக்கு எஜுகேஷன், அதாவது ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு நம்ம ஃப்ரெடினட்டி புக்ஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் ட்ரினிட்டி காலேஜ் அப்படிங்கிற மாதிரி கேம்பிரிட்ஜில் இருக்க ட்ரினிட்டி காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாருன்னு சொல்லலாம். இவாஸ் அடுத்த நேரு பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா 15 வயசாக இருக்கும்போது ஹாரோ அப்படிங்கிற ஒரு பிளேஸை ஜாயின் பண்ணுறாரு. அடுத்தது 17 வயசில் பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருக்க ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து 1910 பார்த்தீங்கன்னா அவர் டிகிரியை முடிக்கிறாரு, 1910 டிகிரி முடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே வெளிப்படையாக நம்ம பார்க்க முடியும். ஸ்க்ரீனில் நீங்கள் கூட ஷோ பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீ சூஸ் த பார் ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார் ப்ரொஃபஷன் டிகிரி முடித்தப்புறம் பார் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற லாயர் படிக்கணும் ஆசைப்பட்டு லாயர் ப்ரொஃபஷனில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு இன்னர் டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி, இன்னர் டெம்பிள்ங்கிறது இந்த லீகல் சொசைட்டி பீப்புளெலாம் இருக்கிற இடம். ஸோ அதுதான் பார் அப்படிங்கிறது வந்து இந்த ஜூடிக்கல் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வாழ்ந்தவர் இந்தியாவுக்கு திருப்பி வராரு. எத்தனை வருஷம் இங்கிலாண்டில் இருந்தனா 7 இயர்ஸ் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பார் தான் லா அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிற அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு. ஒர்க்காக ப்ரொஃபஷனலாக அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு நம்ம நேரு. ஸோ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் ஈஸியாக, நோட் பண்ணுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேரு அண்ட் ஹிஸ் ஃபாதர் மோதிலால் நேரு. ஸோ இது வரைக்கும் அவர் பார்த்தோன்னா நேரு வந்து இந்த லா படிச்சுட்டு லா விஷயமாக ஒர்க் அலைஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் நேருவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. யார் லீட் பண்ணுறதுனா மகாத்மா காந்தியில் தான். ஸோ அதனால் அந்த மூமெண்ட்டில் அந்த இயக்கத்தில் சேர்ந்ததுனால இவர் நேரு வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. நேருக்கு எத்தனை மாதம் கொடுக்குறாங்கன்னா 6 மந்த் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நேருக்கு. ஸோ மகாத்மா காந்தி காங்கிரஸ் பார்ட்டி மேன், அப்போ அவர் இயக்கத்தை நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுனால இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க நேருவை. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது இவர் யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா நேரு வேட்ஸ்வர்த்த மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. ஜெயிலில் ஒரு புக்கு எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பார்த்திங்கன்னா நேச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ வேட்ஸ்வர்த் நேச்சர் தான் ரொம்ப ரீட் பண்ணுவார். அதே போல தான் நம்ம நேருவும் நேச்சர் ரொம்ப விரும்பி பார்ப்பார். ஆனால் இவரோட 600 பேஜஸான ஆட்டோபயோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா கொஞ்சமாக நேச்சரை யூஸ் பண்ணியிருப்பார், அதிகமான நேச்சர் யூஸ் பண்ணி பண்ணிட்டாட்டு. இப்படி தான் வேட்ஸ்வர்த் மாதிரி நம்ம கம்பேர் பண்ணியிருந்தாலும் ஆனால் நேச்சர் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தான் கம்பேர் பண்ணியிருப்பாராம். ஸோ அடுத்து எதுக்காக கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரீசன் இருக்குது, அதாவது ஃப்ரீடம். அவரோட ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் மூமெண்ட்டை பற்றி தான், ஃப்ரீடம் மூமெண்ட்டை பற்றி தான், அந்த சுதந்திர இயக்கத்தை பற்றி தான் நிறையா எழுதியிருப்பாராம். நிறைய நியூ ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எழுதுகிறாராம். அது மட்டும் இல்லாமல் 1929 எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் த காங்கிரஸ் ஃபஸ்ட் டைமில் அவரை ஒரு 40 வயசு இருக்கும்போது அவரை காங்கிரஸ் பார்ட்டி லீடராக ஏற்றுக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கண்டினியூ.